குட் ஈவினிங்மா பாத்தீங்க இப்போ நான் பார்க்க போறது டிஸ்கஷன் ஆஃப் காஸ்லா இது வந்து புக்ஸ்ல வந்து ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கமா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து Q-ங்கற ஒரு சார்ஜ் இருக்குது அந்த Q-ங்கற சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதல க்யூங்கிற சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இது ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துருக்கோம் நம்ம அப்படி பார்த்துருக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக இருக்குதுமா இந்த க்யூங்கிற சார்ஜ் வந்து நான் எடுத்துக்கேன் பிளஸ் க்யூங்கிற சார்ஜ் எடுத்துக்கேன் இப்போ இது சுற்றிலும் நான் ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கேன் ஓகேவாமா இந்த காசியன் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது இதோட வேல்யூ பாத்துக்கிறோம் நம்ம என்னமா சார் ஃபை ஓட வேல்யூ q பை எப்சிலான் நாட் ஃபை ஓட வேல்யூ q பை எப்சிலான் நாட் அப்ப இந்த q என்க்ளோஸ்னு படிச்சோம் நம்ம கரெக்ட்டா q என்க்ளோஸ்னு படிச்சோம் இந்த q ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் சரியா இந்த q ஓட வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் only inside the surface only inside the surface சரியா பட் வந்து பார்த்தோம்னா எக்கானத கொண்டோ இப்போ எங்க வந்து பார்த்தோம்னா வெளிய பிளஸ் q1 ங்கற சார்ஜ் இருக்குது सपोज q2 ங்கற சார்ஜ் இருக்குது இந்த q3 ங்கற சார்ஜ் இருக்குது இந்த வெளிய இருக்க கூடிய இந்த சார்ஜ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி கிடையாது அதனால பாத்தீங்கனா சரியா இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி சரியாமா என்னமா இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி அவுட்சைடு தி சார்ஜ் அவுட்சைடு தி சார்ஜ் இதோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா அவங்க வாட் என்ன சொல்றாங்கலமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த Q-ங்கற ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா இந்த Q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் இந்த ஃபார்முலால வரக்கூடிய இந்த q ஓட வேல்யூ டிபெண்ட்ஸ் only on inside the charge சர்ஃபேஸ் குள்ள இருக்கக்கூடிய இன்சைடு தி சார்ஜ் மா டிபெண்ட்ஸ் ஆன் அதே வந்து பாத்தீங்க இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி அவுட்சைடு தி சார்ஜ் ஓகேவா இதெல்லாம் டவுட் இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இதுக்கு வெளிய வந்து எத்தனை சார்ஜ் இருந்தாலும் அதே வந்து கண்டிப்பா டிபெண்ட் பண்ணி இருக்கு இன்டிபெண்டன்டா இருக்கும் உள்ள இருக்கிற சார்ஜ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் சப்போஸ் உதாரணத்துக்கு பாத்துக்கு நான் சொல்லி இருக்கேன் இப்போ எங்கட்ட வந்து இந்த சாப்பிஸ் பாக்ஸ் வந்து இப்படி ஸ்கொயரா இருக்குதுனா என்ன சார் காரணம்னா இடம் ஃபுல்லாகவே சார்ஜாக ஃபில் அப் ஆயிருக்கும் இந்த சாப்பிஸாக ஃபில் அப் ஆயிருக்கும் தட் இஸ் கால் இந்த ஸ்கொயராக அடிக்கியிருப்பாங்க அதனால் அது ஸ்கொயராக இருக்குது சில பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் ரெக்டாங்கிளாக வச்சுருப்பாங்க ஸோ ரெக்டாங்கிளாக அதை அடிக்கிருக்கிறாங்க இப்போ சார்ஜ் எப்படி உனக்கு வந்து அங்கே அரேஞ்ச் ஆகிருக்குதோ அந்த மாதிரி அந்த சர்ஃபேஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் ஓகே அப்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது அவுட் சைடு சார்ஜ் டிபெண்ட் பண்ணி கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா செகண்ட் பாயிண்ட் பாருங்க இப்போ செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி லொகேஷன் ஆஃப் தி சார்ஜ் மா இன்டிபெண்டன்ட் இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி லொகேஷன் ஆஃப் தி சார்ஜ் லொகேஷன் ஆஃப் தி சார்ஜ் வாட் இஸ் த இண்டிபெண்டன்ட் ஆஃப் த லொகேஷன் ஆஃப் த சார்ஜ்னா இப்போ பாருங்க நான் பிளஸ் கியூல ஒரு சார்ஜ் எடுத்துருக்கிறேன் இந்த சார்ஜ் இந்த ஸ்பியரோட சென்டர் தான் இருக்கணுங்கிற எந்த விதமான ஒரு அவசியம் கிடையாது எங்கே வேணா இருக்கலாம் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன் இந்த சர்ஃபேஸ் என்ன சார் ஆச்சு சென்டர்ல இருக்குது ஒரு கார்னர்ல இருக்குது கரெக்டா பாருங்க இப்போ இப்படி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன் இந்த சர்ஃபேஸ் சென்டர்ல இருக்குது அது அப்ப எங்க வேணா இருக்கலாம் அப்ப வந்து பார்த்தோம்னா சார்ஜ் இங்க தான் இருக்கணும்ங்கற ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது எங்க இருந்தாலும் இந்த ஃபார்முலா வந்து இஸ் அப்ளிகேபிள் ஓகேவா அதனால சொல்றாங்கம்மா இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி லொகேஷன் ஆஃப் தி சார்ஜஸ் அது டிபெண்ட் பண்ணலாம் கிடையாதுமா only சார்ஜோட அது இன்சைடு மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அவுட் சைடு தி சார்ஜ் டிபெண்ட் பண்ணி கிடையாது அதே மாதிரி பார்த்தோம்னா இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி லொகேஷன் அப்படிங்கறது சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேர்ட் பாயிண்ட் போயிடலாமா தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு சார்ஜ் நான் வந்து வரையறேன் வெச்சுக்கமா, நல்லா பாத்துக்கங்க. நான் ஒரு சார்ஜ் வரையறேமா, பிளஸ் கியூல ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த சார்ஜ் இங்க இருக்குது. இந்த சார்ஜோட ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் நான் வரையணும் அப்படின்னு நம்ம நான் என்ன பண்ணுவோம், ஜென்டலா இப்படி தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்டா ஸ்பெரிக்கல் இமேஜினரி ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் போட்டு முடிச்சிருவோம். இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு காசியன் சர்ஃபேஸ் அன்டிஃபைனடு காசியன் சர்ஃபேஸ் முடிச்சிருவோம். சரி இப்படிலாம் இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது சார். இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது சார். இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஃபுல்லாகவே எங்கிட்ட சார்ஜ் இருக்குது சார், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்படிங்கும் போது இதுக்கு எப்படி சார் நான் வந்து ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் வரைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துக்கலாம் சார். இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எடுத்துட்டோம்னா அதனுடைய சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது வரைக்கும் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலாக பாருங்க, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியிருந்துருக்கு நம்ம கரெக்டாக அவுட்வே டைரக்ஷன் அப்படி இருக்கிறங்காட்டி இந்த மாதிரி ஒரு காசின் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இது தேர்ட் பாயிண்ட். எடுக்கக்கூடிய காசின் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கியூ வந்து என்க்ளோஸ்ட் ஆகிருக்கும். இங்கே கியூங்கிறது தான் சார்ஜ், என்க்ளோஸ் ஆகிருக்குது இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மூலமா. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, வாட் இஸ் த ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கிறோம் நான். அந்த ஃபார்முலாவில் ஃபையோட வேல்யூ பாருங்க, ஃபை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் ஆர் இப்படிங்கிறது இதனுடைய ஃபார்முலாமா கரெக்டா. இதை நம்ம காஸ் லா பார்த்தா இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் இந்த இ இருக்கு பார்த்தீங்களா. இந்த இங்கிறது என்ன சார், இந்த இங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்த வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், இந்த இடத்த ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்டு ரைட் ஹேண்ட் சைட் எடுத்துக்கலாம். இந்த இயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இந்த இ நமக்கு எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணிக்கலாமா சார், டிபெண்ட் ஆன் அவுட் சைடு அண்ட் இன்சைடு த எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ கியூ, நம்ம இந்த கியூ மட்டும் தான் படிச்சிருக்கோம். வாட் இஸ் த கியூ வந்து பார்த்தோம்னா கியூ வந்து ப்ரெசன்ட் ஒன்லி இன்சைட் சார்ஜஸ். இந்த கியூ என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இன்சைடு சர்ஃபேஸ் இன்சைட்லி சர்ஃபேஸ். அதை நான் பார்த்தேன் பிகாஸ் அது கியூ என்க்ளோஸ் இருக்கு. பட் இது வந்து இ எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வந்து பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் த அவுட் சைடு அண்ட் இன்சைடு த எலக்ட்ரிக் சார்ஜஸ். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவுட் சைட் அண்ட் இன்சைடு தி எலக்ட்ரிக் சார்ஜஸ். இந்த டவுட்டுக்கு தான் பார்த்துக்க, நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே இங்கேயே பார்த்துட்டோம். இது வந்து ஒன்லி இன்சைடு த சார்ஜை மட்டும் தான் பொறுத்து இருக்குது சர்ஃபேஸ்க்குள்ளே. அதான் டிபெண்ட்ஸ் ஆன் இன்சைடு த ஒன்லி இன்சைடு சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின் பார்த்தோம். பட் இங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறதுனால இது டிபெண்ட்ஸ் ஆன் அவுட் சைடு அண்ட் இன்சைடு த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அவுட் சைடு அண்ட் இன்சைடு த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது. இது ஃபோர்த்து பாயிண்ட்டாக அவன் கொடுத்துருக்குறாங்க சரியாம்மா. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தோம்மா, இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்துக்குங்க, நான் கடைசியாக ஒரு டைம் இது எல்லாத்தையுமே ரிமைண்ட் பண்ணுறேன் சரியா. ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், இப்போது ப்ளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்குவோம் கரெக்டாம்மா. ப்ளஸ் கியூ ஒரு சார்ஜ் எடுத்துக்குவோம். இந்த ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் சுற்றிலையுமே ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் நான் வரைஞ்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் வரைஞ்சாச்சு. இந்த இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள தான் இந்த சார்ஜ் வந்து என்க்ளோஸ் ஆகிருக்குது. பட் ஆனால் நான் இங்கே ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார், அது ப்ளஸ் கியூ ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் மேலே வர முடியாது. எந்த சார்ஜ் பார்த்தோம்னா டிஸ்கிரீட் சார்ஜஸ், டிஸ்கிரீட் சார்ஜ்
இந்த டிஸ்கிரீட் சார்ஜிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்ஜுமா, இந்த வரையறுக்கப்பட்ட சார்ஜ் வந்து பார்த்தோம்னா எக்காரணத்துக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியா மேலே அது வர முடியாது. என்ன சார் அப்படி என்ன சார் காரணம் பார்த்தோம்னா, அப்படி வந்துச்சுன்னா இந்த இதனுடைய சார்ஜோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டுமே சரியா வில் நாட் டிஃபைன் இட், நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது ரெண்டுமே சரியா. ரெண்டுமே என்ன சார் அச்சமா வில் நாட் டிஃபைன் ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, டென்த்தில் படிச்சிருப்பீங்க ஒரு கொஸ்டின், எக்கோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அந்த எக்கோங்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம காதில் வந்து இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த சவுண்டு வந்து அந்த கடைசிக்கு போயிட்டு ரிட்டன் நம்ம காதுக்கு வரணும். அப்போ 17.2 meters போயிட்டு திரும்பி நம்ம காதுக்கு வரக்கு அந்த 0.1 seconds வேணும். அப்போ தான் நம்ம ஏர் ட்ரம் வந்து பார்த்தோம்னா அது கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ இங்கே வச்சுட்டு நீ ஹலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சவுண்டு இங்கேயும் போகும், திரும்பி வந்திருக்கும், போன தூரம் டீங்கிற டிஸ்டன்ஸ் போயிருக்கும், திரும்பி வந்த தூரம் டீங்கிற டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். பட் இது ரெண்டையுமே இதனால் கண்டிப்பாக கிளியராக அப்சர்வ் பண்ண முடியல, கிளியராக அப்சர்வ் பண்ண முடியல. ஏன் கிளியராக அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் நாட் வெல் டிஃபைன்டு. சேம் அதே மாதிரி தான் இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த சார்ஜ், இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த சார்ஜ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் பக்கமாக இருக்கிறங்காட்டி சரியா வெல் நாட் டிஃபைன்டு. எனக்கு விளக்க முடியல பக்கம் பக்கம் இருக்கிறதா இதுல காரணம் அப்படின்னு சரியாமா ரெண்டுமே நியர்பை இருக்கிறங்காட்டி தான் காரணம் நாட் வெல் டிஃபைன்டு. சரி சார், இப்போ வந்து இது டிஸ்கிரீட் சார்ஜாக இருக்கிறங்காட்டி மட்டும்தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பக்கம் இருக்கிறங்காட்டி என்னால் அது வந்து டிஃபைன் பண்ண முடியல, கிளியராக டிஃபைன் பண்ண முடியல. டிஸ்கிரீட் சார்ஜெல்லாம் இல்லாமல் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அது இருந்துச்சுன்னா சரியா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா Q1, Q2, Q3 அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா ஒன்று கிடையாது, நிறைய இருக்குது இல்லை சார். அப்போ இதில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும். ஏன்னா இது வந்து பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால டிஃபெண்ட் பண்ண முடியல. Q1, Q2, Q3 போயிட்டே இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது கண்டிப்பாக நம்மளால் அதையும் டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அதனுடைய ஃபோர்த் பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்கம்மா சரியா. சரி, சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தோம். வாட் இஸ் த சிக்ஸ்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா காஸ்லா இஸ் அ அனதர் ஃபார்ம் ஆஃப் த காஸ்லா இஸ் த is the another form of coulomb's law. Okay ma, Gauss law is another form of coulomb's law. Coulomb's law book la vandha idha podu mudichitanga seriya. Gauss law is another form of the coulomb's law nu podu mudichitanga. Ana இது வந்து பார்த்தோம்னா எப்படி அப்படிங்கிறது வந்து உனக்கு வேணும்னா நான் போட்டு காட்டுறமா ஒரு டைம் வேணா பார்க்கறதுனா பார்த்தேன் சரியா. இப்போ பாருங்க ஒரு இந்த டயராம் இதே எடுத்துக்கலாமா, டயராம் வேறு டயராம் எடுத்துக்கலாமா, சரி அதையும் எடுத்துக்கலாம், இந்த டயராமே எடுத்துக்கலாம். இந்த டயராமில் பாருங்க கியூங்கிற சார்ஜிங் இருக்கிறது சுற்றிலே அதனுடைய அவருடைய அவுட்டர் ஸ்பியரில் சரியாம்மா. ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க, அங்கே ப்ளஸ் கியூங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம் நம்ம சரியா. ப்ளஸ் கியூ எடுத்துக்கீங்க இல்லைன்னா நான் இங்கே போட்டு காட்டுறேன், கியூ ஒன்னுங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாமா. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூ ஒன்னுங்கிற சார்ஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆர்க் ரேடியஸ்க்கு இதனுடைய நம்ம காஸியன் சர்ஃபேஸ் வரைஞ்சாச்சு. இந்த காஸியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எடுத்துடலாம். இப்போ பாருங்க நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சார்ஜ் இருக்க முடியாதுன்னு பார்த்துருக்குறோம் சரியா. இங்கே Q2 போட்டிருக்கோம் பார்த்தியா, அந்த Q2 கிட்ட ஒரு சார்ஜ் இருக்க முடியாது. இருக்க முடியாத காரணம் தான் இங்கே டிஸ்கிரீட் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. சரி, அதான் நம்ம சார் இருக்கோம் இந்த சர்க்கிள் நமக்கு வேண்டியது இல்லை. இப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் சார் நமக்கு இது வந்து இது Q2 இது ஆர்னு வச்சுக்கோம் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, நமக்கு தெரியும் ஃபையோட வேல்யூ closed integral e vector dot da vector equal to q by
இங்க Q-க்கு பதிலா என்ன சார் போடலாம் நம்ம Q1 போட்டுக்கலாம் ஏனா Q1 தான் பார்த்துக்கணும் Q1 ஓட சார்ஜ் தான் பார்த்துக்கணும் Q1 by epsilon naught இதல பாருங்க நமக்கு தெரியும் phi ஓட வேல்யூ வந்து அங்கேயே வச்சுக்கலாம் சார் E அப்படியே வச்சுக்கங்க சரியா இதுல இந்த DA ஓட வேல்யூ பாத்தியாமா DA ங்கிறது பார்த்தா சின்ன ஏரியா நான் வரையி பாருங்க போட்டு காட்டுறேன் இந்த சின்ன ஏரியா இந்த மாதிரி சின்ன பீஸ் ஓவர் DA வா நம்ம எடுத்துட்டே போனோம்னா மொத்த எனக்கு ஸ்பியர் வந்துரும் அப்ப அது நம்ம என்ன பண்ணுவோம் சார் இந்த DA அப்படிங்கறத இங்கே வச்சிடுங்க equal to Q1 by epsilon naught இத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல நடக்கலங்க அடிச்சிட்டு போறோமா இந்த ஸ்டெப்ல E கான்ஸ்டன்ட்ங்கறத வெளிய தூக்கி அப்ப சம்மேஷன் ஆஃப் DA இந்த எல்லா DA வேணாம் சார் நானே சம்மேஷன் பண்ணோம்னா கிடைக்கிறது வந்து ஏரியா கிடைச்சிரும் அப்ப E A கிடைச்சிரும் EA equal to Q1 by epsilon naught EA ஓட வேல்யூ Q1 by epsilon naught இப்ப A ஓட வேல்யூ என்ன சார் ஸ்பியர் இது एक्चुअली அப்ப கரெக்ட்டா ஸ்பியர் என்ன சார் அது நமக்கு கண்டிப்பா வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து பார்த்தோம்னா 4 பை r ஸ்கொயர் போட்டுருப்பீங்க கரெக்ட்டா அப்ப E into ஏரியா ஓட வேல்யூ 4 பை r ஸ்கொயர் equal to Q1 by epsilon naught பாத்துக்கு இது காஸ் லா இருந்து கொண்டு வந்துட்டீங்க நல்லா கேட்டிங்க வேற எதுவும் கொண்டு வரல காஸ் லா இருந்து கொண்டு வந்துட்டீங்க அப்ப E அங்கே வச்சிடுங்க Q1 அங்கே வச்சிடுங்க 4 பை எப்சிலன் நாட் 4 பை எப்சிலன் நாட் r ஸ்கொயர் டவுட் இருக்கா பாருங்க இல்ல நான் அதே மாதிரி எழுதி போட்டா பாருங்க 4 பை r ஸ்கொயர் எப்சிலன் நாட் ஏதாவது டவுட் இருக்கா போ ஏனா Q1 அங்கே இருக்குது எப்சிலன் நாட் அங்கே இருக்குது இங்க ப்ராடக்ட்ல இருக்குது டிவைடர் கொண்டு வந்திருக்கேன் ஆனா நமக்கு என்ன பாத்து நம்ம படிச்சிருக்கோம் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் E ஓட F ஓட வேல்யூ வந்து பார்த்தனா E into Q2 ஏனா இங்க Q2 இருக்குதுல அந்த Q2 க்கு சார்ஜிங்கனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும் E ஓட வேல்யூ நமக்கு தவணக்கே உனக்கு இங்க எழுதி காட்ட சின்ஸ் E equal to F/Q0 னு படிச்ச ஒரு ஃபார்முலா மாதிரி நமக்கு அதைத்தான் இங்க மாத்தி எழுதிக்கிறேன் F equal to E into Q0 போறதுக்கு பதிலா இங்க எடுத்துக்கிற சார்ஜ் வந்து Q2 அப்படிங்கறனால நான் Q2 எடுத்துக்கறேன் வாட் இஸ் தி எஃப் ஓட வேல்யூ சார் அப்படி பார்த்தோம்னா வாட் இஸ் தி ஈ ஓட வேல்யூ பாஸ் அப்ளை பண்ணீங்க வாட் இஸ் தி ஈ ஓட வேல்யூ Q1 பை 4 பை எப்சிலன் நாட் r ஸ்கொயர் இன்டு அந்த Q2 பாருங்க என்ன சார் ஆச்சு கணக்கு கூலம்ஸ்ல கிடைச்சிருச்சு அப்போ காஸ் லா இருந்து நான் கூலம்ஸ்ல டெரிவ் பண்ணிக்கிறேன் அதுதான் சொல்றாங்க காஸ் லா இஸ் another form of கூலம்ஸ் லா அப்படிங்க அப்ப இந்த 6 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கீங்கமா இப்ப காஸ் லா கேட்டாங்கன்னா இந்த 6 பாயிண்ட் சேர்த்து எழுதுங்க கொஞ்சம் ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சு பாருங்க ஈஸியா ஓகே